ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்கள் ஜெராட். வெல்கம் டு ஜெராட் நெட் சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நான் நேற்றே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக டைம் இல்லை, நான் பிளான் பண்ணி வச்சேன். ஸோ ஒரு செலஸ்டியல் வீடியோ அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, நம்ம பிளான் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி வந்து நம்மளால் நடந்துக்க முடியலையே. ஸோ அதுதான், நம்ம ஒர்க் ஏதாவது வரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுது. பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ போட்டணும் தான் டக்குன்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேட்மேனுக்கும் மூன் நைட்டுக்கும் வந்து ஃபைட் வந்தது அப்படின்னா, ஸோ இந்த அல்டிமேட் ஃபைட்டோட வின்னர் யார்? பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த யூனிவர்ஸில் பெஸ்ட்டான ஒரு கேரக்டர், பெஸ்ட்டான டிடெக்டிவ்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபைட் நடந்தால் ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கேட்ட எல்லாருக்குமே வந்து டெடிகேட். ஸோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இவங்க தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து கேட்டவங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம டக்குனு கம்பேரிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்மேன் அண்ட் மூன் நைட் இவங்களோட ஆரிஜின் வந்து லைட்டாக பார்த்துடலாம். இந்த சைடு வந்து நம்ம பேட்மேன் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பேட்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கோதம் சிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த வெயின் ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்ககிட்டே இருக்குது. ஸோ அது போக இல்லாமல் நிறைய எக்ஸ்போர்ட் இவங்க வச்சு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இது மாதிரி அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரூஸன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவரோட அம்மாவும் அப்பாவும் வந்து அவரோட கண்ணு மாதிரியே வந்து ஒரு 12 வயசாக இருக்கும்போது சாகிறது வந்து பார்த்துறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ப்ரூஸன் வந்து வளரும் போது இந்த க்ரைம் எல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு விதையை வந்து அவர் மனசில் வந்து விதைஞ்சிது. ஸோ அது மூலிமா வந்து தன்னை தானே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெழுகேற்றிக்கிட்டு நிறைய ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறாரு, நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கிறாரு, நிறைய ஜீனியஸ் லெவல் மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் தன்னைத்தானே வந்து ரெடி பண்ணிக்கின்னு பவர் இல்லாத ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து மாறுறாரு. சூப்பர் ஹீரோனாலே வந்து மனுஷங்களை விட எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ் இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை உடச்சி சாதாரண மனுஷனாக இருந்தாலும் போதும், இன்டெலிஜென்ஸ் லெவலில் வச்சு கூட சூப்பர் ஹீரோவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல நம்ம உலகத்துக்கு நிரூபித்தவர் நம்ம பேட்மேன் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் காமிக்ஸான டிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணது மிகப்பெரிய வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்து நம்ம பேட்மேன் வந்து டிசியில் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ பேட்மேன் டே கூட போச்சுன்னு ரீசெண்டாக 8 இயர்ஸ் நம்ம பேட்மேன் வந்து டிசியில் வந்து இருந்திருக்காரு. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் இன் டிசி அப்படின்னு சொல்லலாம் பேட்மேன். இவருக்கு நிகர் அப்படின்னா இவர் மட்டும் தான். ஸோ வேறு யாருமே வந்து டிசியில் சொல்ல முடியாது. பிகாஸ் ஜஸ்டிஸ் லீக் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே காட் லெவல் பவர்ஸில் இருப்பாங்க. நம்ம சூப்பர் மேன், வண்டர் உமன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் லேண்டர் ஆகட்டும், இல்லை நம்ம ஃப்ளாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி மொத்த யூனிவர்ஸே வந்து மாற்றிருப்பார். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்கிற நடுவில் நம்ம பேட்மேன் சோலோவாக, அதுவும் ஒரு பவர்ஸ் இல்லாத ஒரு ஹியூமனாக இருந்தாலும் மொத்த ஜஸ்டிஸ் லீக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு லீடர் மாதிரி வந்து செயல்படுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்மேனோட ஸ்பெஷலிட்டி. ஸோ இதனால தான் வந்து பேட்மேனுக்கு நிகர் பேட்மேனு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்மேனோட ஸ்பெஷலிட்டிஸ், அவரோட ஆரிஜின் லைட்டை நான் சொல்லியிருக்கேன். இந்த சைடு நம்ம மூன் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் மூன் நைட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆரிஜின் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூன் நைட்டோட ஆரிஜின் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சின்னதாக அவரோட ஆரிஜின் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசாசின் இருப்பார், ஒரு கூலிப்படையை சேர்ந்து ஒரு காசுக்காக கொலை பண்ணுறவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து யூஎஸ் மெரினில் போய் ஜாயின் பண்ணுவார். ஸோ அது வந்து பிடிக்காமல் திரும்பவும் அவரோட அசாசின் லைஃபுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஈஜிப்டில் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டை வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு பொருளை வந்து அவங்க திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் அவர் கிடைக்குது. ஸோ அங்கே போகிற அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டும் அவரோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றணும்னு நினைப்பார். ஸோ இவரோட ஒரிஜினல் பேர் வந்து மார்க் ஸ்பெக்டர், அதாவது நம்ம மூன் நைட்டோட ஒரிஜினல் பேர். ஸோ அப்படி காப்பாற்றுற முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஸ்பெக்ட் வந்து இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எட்டர்னல் வந்து நம்ம மார்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் மூலிமா வந்து அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வர நம்ம மார்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஜீனியஸ் லெவல் மைண்டோட திரும்ப வருவார். ஸோ அது மூலிமா வந்து ஒரு தன்னைத்தானே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணிக்கின்னு இந்த க்ரைமுக்கு எதிராக வந்து போராடுற ஒரு, அதான் நம்ம முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து மாறிடுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சைட் நம்ம பேட்மேன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னபடி மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ்,
அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்சர்வேட்டிவ் பவர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் வந்து இவர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அட்டாக் வந்து இவரால் வித்தின் அ செகண்டுக்கும் கம்மியான டைமில் வந்து கெஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அவரை போய் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவரால் நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எப்படி மூவ்ஸ் வந்து உங்களோட இருக்கும், ஸோ அதை வந்து எப்படி ரிப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்றத அவர் இன்ஸ்டண்ட்டாக வந்து யோசிச்சு வச்சிருப்பார். ஸோ அதனால் வந்து இவர்கிட்ட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தினா அந்த ரிஃப்ளெக்சிவ் மெமரி வந்து விட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இவரோட ஸ்கில்டு மார்ஷல் ஆர்ட் ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். நான் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட் நான் சொன்னபடி இவரை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறையவே ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்ட ஹைடெக் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இவரால் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட டெக்னாலஜி வந்து இவர் முன்னாடி கொண்டு வந்தாலும் அதை ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம அப்போகாலிப்ஸில் இருக்க டெக்னாலஜிலாம் நம்ம டார்க் சைட் கிட்ட இருக்க டெக்னாலஜிலாம் எவனாலுமே வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அது அது வந்து தனியாக ஒன்று ஒரு ஒரு ஏலியன் ரேஸ் டெக்னாலஜி. ஸோ அதே வந்து நம்ம பேட்மேன் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம அப்போகாலிப்ஸுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவரோட டிடெக்டிவ் மைண்ட் அது கண்டிப்பாக நான் இங்கே சொல்லி ஆகணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவாக இருப்பார். ஸோ அவரை மிஞ்சிற அளவுக்கு ஒரு டிடெக்டிவ் அப்படின்னா நம்ம பேட்மேன் தான். ஸோ இவரோட டிடெக்டிவ் நாலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு இடத்த பார்த்தாலே போதும், ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக வந்து அவர் கெஸ் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவரான ஒரு டிடெக்டிவ் நாலேஜ் இவர்கிட்ட இருக்கும். ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஏமாற்றவே முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் லெவல் மைண்ட் இவர்கிட்ட இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம பேட்மேன். அப்படியே இந்த சைடு நம்ம மூன் நைட்டை பார்த்தோம் அப்படின்னா அவரோட எபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவரோட யூட்டிலைஸ் மெமரி, முன்னாடி சொன்னபடி அந்த ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மெமரி அவர்கிட்டயும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ஷல் ஆர்ட் ஹார்ட் இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஆர்ம்டு காம்பேட் வந்து இவர்கிட்ட இருக்குது. அதாவது இந்த ஆர்மி ஸ்டைலில் ஆர்மியில் போனால் அப்படின்னா சில விதமான ஒரு டெக்னிக்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அது வந்து ஆர்ம்டு காம்பேக்ட் அப்படின்னு வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ட்ரெயின்டான ஒரு பர்சன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவ். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கூட வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த ஃபேமிலியை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க நம்ம டாஸ்க் மாஸ்டர். ஸோ அது வந்து நம்ம இவர் மூன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட் டாஸ்க் மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு பாரு. பிகாஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா டாஸ்க் மாஸ்டர் வந்து வேறு லெவல் ஒரு ப்ரொஃபஷனல் கில்டு பர்சன், அதாவது அசாசின். ஸோ அவரை வந்து யாராலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்ச் பண்ண முடியாது, நம்ம ஸ்பைடர்மேனே திணறுவார். பட் நம்ம மூன் நைட் வித்தின் செகண்ட் அவரோட டிடெக்டிவ் மைண்டை வச்சு நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து லாக் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு டிடெக்டிவ் மைண்ட் வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் சாரி நம்ம மூன் நைட் கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்ல முடியும் இவரால் எல்லா ஹைடெக் டெக்னாலஜியும் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீக் ஹியூமன் லெவலில் ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி, அதே மாதிரி என்டூரன்ஸு, ஸ்பீடு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை விட்ட ஒரு பீக் ஹியூமன் லெவலில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட மைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பேலன்ஸிங்காக வச்சுருப்பார் இவரோட மைண்டை. இவரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் குழப்ப முடியாது, பிகாஸ் மூன் நைட்டோட மைண்டு வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு பவர். ஸோ அவரோ எப்பயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ எதை வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரோ ஸோ அது ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க முடியும். அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்சிவ் மெமரியும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்னாடி நான் சொன்னபடி ஆப்போனண்ட் என்ன ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ ஸோ அதை வந்து முன்னாடியே வந்து கெஸ் பண்ணுறாரு அந்த மூவ்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஆப்போனண்ட்டுக்காக இதுவாக ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃபைட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேட்மேனோட மைண்டும் சரி நம்ம மூன் நைட்டோட மைண்டும் சரி ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களை வந்து நீங்கள் இதுவாக குழப்ப முடியாது. அவங்கள வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு குழப்பமான ஸ்டேட்டு கொண்டு போய் அவங்கள டிஃபீட் பண்ணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க முடியாது, பிகாஸ் ரொம்பவே ஃபோக்கஸ்டான மைண்டு உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் ஃபைட்டர்ஸ். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்பன்ஸ் யூட்டி அந்த ஹைடெக் டெக்னாலஜி வெப்பன்ஸ்லாம் வந்து ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்ணுற அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டு வந்து ஆரம்பத்துலேருந்தும் சரி கடைசியும் சரி ரொம்பவே டஃப்பாக தான் போகும். பட் இந்த ஃபைட்டோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், என்ன அப்படின்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்ட நம்ம பேட்மேன், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்ட நம்ம மூன் நைட், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டு பேருக்கும் வந்து வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நானும் எவ்வளோ டேட்டாஸ் வந்து தேடி பார்த்தேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மேன் ஃபேன் தான். ஸோ அதை நான் ஓப்பனாக ஊற்றிக்கிறேன். பட் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்டிமேட்டோட ஃபைட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இது ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒப்பீனியன் சொல்ல முடியல. பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்காங்க. ரெண்டு பேரும் பெஸ்ட் டிடெக்டிவ், ரெண்டு பேருக்குமே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டில் வேறு லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரால் ஹைடெக் டெக்னாலஜியாக ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் லெவல் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் லெவலெலாம் நீங்கள் குழப்பவே முடியாது. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மான ஒரு டிடெக்டிவ்ஸ். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம பேட்மேன் கொஞ்சம் விஜிலண்ட்டிக்கான கேரக்டர், யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைப்பார். பட் அதுக்கு ஆப்போசிட்டே நம்ம மூன் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆன்டி ஹீரோ டைப், எல்லாருமே வந்து ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோட ரிசல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் சொல்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோட அஃபீஷியல் ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் போய் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த வெர்சஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் ரிசல்ட்டை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸை வச்சு நான் அஃபீஷியலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னால் முடிஞ்சவளவு கம்பேர் கரெக்டாக பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஸோ டேக் கேர், பாய்.